ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம் நான் புன்சியோங் பிரேம் இன்றைய தலைப்புச் செய்திகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருள் விநியோகிப்பில் பற்றாக்குறை இல்லை நோன்பு பெருநாள் விடுமுறை உயர்கல்வி கழக மாணவர்கள் வீடு திரும்பலாம் சிங்கப்பூருக்கு சென்று திரும்பும் மலேசியர்களுக்கு கூடுதலாக 1 லட்சம் தடுப்பூசி ஜோஹர் எதிர்பார்ப்பு இந்தியாவில் கோவிட-19 தொற்று பரவல் அதிகரித்திருப்பதால் மலேசியாவில் உணவுப் பொருள் விநியோகிப்பு பற்றாக்குறை ஏற்படவில்லை அந்நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் அரிசி இறைச்சி கையிருப்பு குறைந்திருப்பதாக அரசாங்கம் இதுவரை புகார் பெறவில்லை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் மாற்று வழி கண்டறியப்படும் என வேளாண் உணவு தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார் நாட்டில் உணவுப் பொருள் கையிருப்பை தமது அமைச்சு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார் கேமரன் மலையில் மலேசிய வேளாண் மேம்பாட்டு ஆய்வுக் கழகம் மறுடி பசுமை மையத்தை திறந்து வைத்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும் கோவிட-19 இரண்டாம் தொற்று அலையில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படுகின்றனர் அங்கு பரவி வரும் மரபணு மாற்றம் கண்ட கோவிட-19 வைரஸ் மலேசியாவில் பரவாமல் தடுக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்தை அரசாங்கம் நேற்று முதல் முடக்கியது நோன்பு பெருநாள் விடுமுறையை முன்னிட்டு தத்தம் வீடுகளுக்கு திரும்ப 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உயர்கல்வி கழக மாணவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் சரவாக்கை தவிர்த்து இதர மாநிலங்களில் உள்ள மாணவர்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக மாணவர்கள் தத்தம் இல்லங்களுக்கு செல்லலாம் அதேவேளை மே மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் மீண்டும் அவர்கள் உயர்கல்வி கூடங்களுக்கு வர வேண்டும் மாணவர்கள் மாவட்டம் மாநிலம் கடப்பதற்கான அனுமதியுடன் வீட்டிற்கு செல்வது மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவதற்கான தேதியை உயர்கல்வி கூட அதிகாரிகள் நிர்ணயிப்பார்கள் சொந்த கார் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர்கள் அவர்களை அழைத்துச் செல்வது உயர்கல்வி கூடம் ஏற்பாடு செய்துள்ள பேருந்து சேவை ஆகியவற்றில் மட்டுமே அவர்கள் பயணிக்க முடியும் வான் சேவையை தவிர்த்து பொது வாகனங்களில் பயணிக்க அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கோவிட-19 தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை 3000க்கும் அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்று புதிதாக 3332 பேர் அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் 1943 பேர் குணமடைந்து வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டார் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 3323 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கான வேளை 9 பேர் வெளிநாட்டிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்களாவர் தொற்று சம்பவங்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்ட மாநிலமாக சிலாங்கூர் தொடர்ந்து முன்னணி வகிக்கிறது அந்த மாநிலத்தில் 1083 பேருக்கு தொற்று கண்டுள்ளது அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் 522 பேருக்கும் கிளாந்தானில் 401 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது 28093 பேர் மருத்துவமனைகளில் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் 309 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 147 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது அந்த பெருந்தொற்றினால் இன்று 15 பேர் உயிரிழந்தனர் நாட்டில் கோவிட-19 தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட மூத்த குடிமக்கள் தொடர்ந்து எஸ்ஓபி விதிகளை பின்பற்றும்படி வலியுறுத்தப்படுகின்றனர் தொற்றுக்கு ஆளாகும் சாத்தியம் அதிகம் இருப்பதால் அவர்கள் எஸ்ஓபியை தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும் என தான்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் இவ்வேளையில் நினைவுறுத்தினார்
இரண்டாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டு இரு வாரங்களுக்கு பிறகே அந்த தடுப்பூசியின் ஆக்கத்திறன் செயல்பட தொடங்குகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகும் தொற்று பீடிக்கும் சாத்தியம் அதிகமாக உள்ளது. அதனால் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட முதியவர்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் வலியுறுத்தினார். இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 40 சுகாதார பணியாளர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அவர்களில் 9 பேர் இரண்டாம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட இரு வாரங்களுக்கு பிறகும் இதர 31 பேர் இரு வாரங்களுக்கு முன்பே தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். தடுப்பூசி செலுத்தப்பட்டு மீண்டும் தொற்றுக்கு ஆளாகியவர்களுக்கு மிதமான அறிகுறிகளே தென்பட்டுள்ளது. மோசமான விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்பதையும் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் உறுதி செய்தார். தடுப்பூசி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. எஸ்ஓபி விதிகள் தொற்று பரவலில் இருந்து நம்மை பாதுகாப்பதாக தான் ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் நினைவுறுத்தினார். கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் கோவிட் 19 நோயாளிகளை புதிதாக ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கின்றன. கடந்த 14 நாள்களாக தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் 19 நோயாளிகள் நிரம்பியிருப்பதாக ஏபிஎச்எம் மலேசிய தனியார் மருத்துவமனைகள் சங்கம் தெரிவித்தது. தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் 19 நோயாளிகளுக்கென ஒதுக்கப்பட்ட வார்டுகளில் உள்ள கட்டில்களும் தீவிர கண்காணிப்பு பிரிவில் உள்ள கட்டில்களும் நோயாளிகளால் நிரம்பியிருக்கின்றன. இதனால் கட்டில்கள் தீவிர கண்காணிப்பு பிரிவு வசதிகள் நிபுணர்கள் தாதியர் பற்றாக்குறையை அவை எதிர்கொண்டிருப்பதாக ஏபிஎச்எம் தலைவர் டத்தோ டாக்டர் குல்ஜித் சிங் தெரிவித்தார். மருத்துவமனைகளில் கட்டில் பற்றாக்குறை நிலவுவதை கருத்தில் கொண்டு கோவிட் 19 தொற்று தடுப்பு மீதான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பொதுமக்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்தால் மருத்துவமனைகளில் கட்டில்கள் உயிர்வழி பற்றாக்குறை ஏற்பட நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். அரசாங்க மருத்துவமனைகளில் கோவிட் 19 நோயாளிகளுக்கு இடமளிக்கும் வகையில் பிற நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பலாம் என்ற பரிந்துரையையும் டத்தோ டாக்டர் குல்ஜித் சிங் முன்வைத்தார். தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லாவுக்கு கோவிட் 19 தொற்று பிடித்துள்ளது. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையில் அவர் அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு டத்தோ சைஃபுடின் கட்டாய தனிமைப்படுத்தப்படுவார் என தொடர்பு பல்லூடக அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்காக காத்திருக்கும் தருவாயில் டத்தோ சைஃபுடின் தம்மை தற்போது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். தனிமைப்படுத்திக் கொள்ளும் காலகட்டத்திலும் அமைச்சின் அனைத்து பணிகளும் சுமூகமான முறையில் நடைபெறுவதையும் அவர் உறுதி செய்வார். தாம் இத்தொற்றிலிருந்து குணமடைந்து மீண்டு வருவதற்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தமது நன்றினை புலப்படுத்திக் கொண்டார். சிங்கப்பூருக்கு சென்று திரும்பும் மலேசியர்களுக்காக மேலும் 100,000 தடுப்பூசிகளை வழங்கும் திட்டம் துரிதப்படுத்தப்படும் என ஜோஹர் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அவ்விரு நாடுகளின் எல்லை திறக்கப்படும் வரை காத்திருக்க தேவையில்லை என மாநில மந்திரி பசார் டத்து ஹாஸ்னி முகமது தெரிவித்தார். இம்யூபிளான் எனும் மாநில நோய் எதிர்ப்பு திட்டத்தின் அகப்பக்கம் வாயிலாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் பதிந்து கொண்டுள்ளனர். சிங்கப்பூரில் பணிபுரிவதற்கான வேலை அனுமதி சான்றிதழ், குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான கடிதம் போன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்ட தரப்பினர் மட்டுமே அந்த அகப்பக்கத்தில் தங்களை பதிந்து கொள்ள முடியும் என டத்தோ ஹாஸ்னி முகமது தெளிவுபடுத்தினார். www.imuplan.ma எனும் அகப்பக்கத்தின் வாயிலாக கூடுதல் தடுப்பூசிக்காக விண்ணப்பம் செய்வோரின் தரவுகள் மாயசஜத்ரா செயலியுடன் ஒருங்கிணைக்கப்படும். முன்னதாக ஜோஹபாரு அடாஹைட்டில் நிறுவப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் மூத்த குடிமக்களுக்கான இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் டத்தோ ஹாஸ்னி முகமது செய்தியாளர்களிடம் பேசினார். ஜோஹோரில் இதுவரை 1,100,000 பேர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதாகவும் அவர் கூறினார். பதினெட்டு வயதை எட்டியவர்கள் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் கூடிய விரைவில் மேற்கொள்ளப்படும். இவ்விவகாரம் குறித்து நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அதனை விரைந்து செயல்படுத்துவதற்கான கடப்பாட்டினை அரசாங்கம் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் துறையின் நாடாளுமன்ற மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்து ஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். எதிர்வரும் 15வது பொது தேர்தல் அல்லது மாநில தேர்தல், இடைத்தேர்தல் ஆகியவற்றில் 18 வயது நிரம்பியவர்களை வாக்காளர்களாக அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதை இது புலப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார்.
கூட்டரசு அரசியலமைப்பின் 119 விதியில் செய்யப்பட்டுள்ள திருத்தத்திற்கு ஏற்ப அது அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட சட்ட விதிகள் தொடர்பில் காணப்படும் சில சிக்கல்களுக்கு தீர்வு காணும் உடனடி நடவடிக்கைகளை எஸ்பிஆர் தேர்தல் ஆணையம் எடுக்கும். வாக்காளர்களின் பெயர்களை பதிவு செய்வதற்கான மென்பொருளை மேம்படுத்துவதும் அதில் அடங்கும். இவ்வேளையில் தேர்தலை நடத்துவதற்கு எஸ்பிஆர் தொடர்ந்து தயார் நிலையில் இருப்பதாக டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் குறிப்பிட்டார். இ வேஜஸ் இலக்கவியல் ஊதிய முறை விரைவில் செயல்படுத்தப்படும். இதன்படி தொழிலாளர்களுக்கு முதலாளிகள் மாதா மாதம் முறையாக ஊதியம் செலுத்துவதை கண்காணிக்க இயலும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இதன்படி முதலாளிகள் முறையாக சம்பளத்தை வழங்குவதை உறுதி செய்வதுடன் தொழிலாளர்களின் நலனையும் உரிமையையும் தற்காக்க இயலும் என்பதையும் டத்துஸ்ரீ எம் சரவணன் சுட்டிக்காட்டினார். அண்மையில் முதலாளி 5 மாத சம்பளம் வழங்காததால் அந்நிய தொழிலாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பில் அமைச்சர் இந்த விளக்கத்தை அளித்தார். அதுபோன்ற அவலம் மீண்டும் நிகழாதது உறுதி செய்யப்படும் என்றும் டத்துஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். அரசாங்க சொத்து முதலீட்டு நிறுவனமான பெர்மோடலன் நேஷனல் பர்ஹாட் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தான்ஸ்ரீ டாக்டர் ஜெத்தி அக்தர் அசீஸ் அறிவித்துள்ளார். நாளையுடன் முடிவுறும் தமது பணி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டாம் என பிரதமரும் பூமி புத்திரா முதலீட்டு அறிவாரியத்து தலைவருமான தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசினுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் அந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். பிஎன்பி தலைவர் பொறுப்பை வகிக்க தான்ஸ்ரீ டாக்டர் ஜெத்தி அக்தர் அசீஸுக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு கால ஒப்பந்தம் நாளையுடன் நிறைவடைகிறது. இந்த 3 ஆண்டு கால பொறுப்பு தமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் என்றும் சவாலான அந்த காலகட்டத்தில் பிஎன்பியை மிகச்சிறந்த அளவுக்கு தாம் உருமாற்றியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிஎன்பியின் மிகப்பெரிய அடைவு நிலைக்கும் புத்தாக்கத்திற்கும் உயரிய விவேகத்துக்கும் அந்த உருமாற்றம் வழிகோலி இருக்கிறது. இதன் வழி அதன் பங்குதாரர்கள் நீண்ட கால நன்மையை பெறக்கூடிய வகையில் அதன் நிலை உயர்ந்திருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் தான்ஸ்ரீ டாக்டர் ஜெத்தி அக்தர் அசீஸ் விவரித்திருக்கிறார். கோவிட் 19 நெருக்கடி காலகட்டத்திலும் எம்ஏஹெச்பி மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் அதன் 10,000 பணியாளர்களை வேலையிலிருந்து நிறுத்த உத்தேசிக்கவில்லை. பணியாளர்களின் நலன் தொடர்ந்து பேணப்படுவதை நிர்வாக பிரிவினர் உறுதி செய்வதாக எம்ஏஹெச்பி தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்தார். இவ்வேளையில் விமான நிலையங்களில் சில்லறை வர்த்தகத்தை மேற்கொள்ளும் வியாபாரிகளுக்கு உதவும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் கூறினார். கோவிட் 19 தொற்று காலகட்டத்தில் அவர்கள் வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாமல் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சுல்தான் அப்துல் ஹலீம் விமான நிலையத்தின் சுற்று வட்டாரத்தில் B40 குறைந்த வருவாய் பெறும் 350 குடும்பங்களுக்கு இன்றியமையா பொருட்களை வழங்கிய பின் அவர் இவ்விவரங்களை தெரிவித்தார். இவ்வாண்டு தொடங்கி யுபிஎஸ்ஆர் தேர்வு முற்றாக அகற்றப்படுவதாக நேற்று கல்வி மூத்த அமைச்சர் டத்தோ டாக்டர் ராஜி ஜீடின் அறிவித்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து பலர் தங்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சிலாங்கூர் மாநில தலைமையாசிரியர் மன்ற துணைத் தலைவர் கணேஷ் ராமசாமி அரசாங்கத்தின் இம்முடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். யுபிஎஸ்ஆர் தேர்வு அகற்றப்பட்டது என்பது மிகவும் சரியான ஒன்றாகும். காரணம், இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என்று சொன்னார் வள்ளுவர். அவர் சொன்னது போல உலகம் மிக வேகமாக மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக அந்த மாற்றங்களுக்கு எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறையினை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை நாம் கொண்டிருக்கின்றோம். ஆக அதற்கு ஏற்றவாறு இந்த யுபிஎஸ்ஆர் அகற்றம் என்பது மிகவும் துணை புரியும் என்று நான் நம்புகின்றேன். யுபிஎஸ்ஆர் தேர்வுக்கு பதிலாக இதர திட்டங்களை கல்வி அமைச்சு அறிவிக்கக்கூடும் என சிலாங்கூர் ஜெஞ்சாரோம் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான கணேஷ் எதிர்பார்க்கிறார். யுபிஎஸ்ஆர் தேர்வு அகற்றப்படுவதன் மூலம் மாணவர்களின் அடைவு நிலை பாதிக்கப்பட போவதில்லை, மாறாக அவர்களின் திறனையும் திறமையையும் வெளிக்கொணர்வதற்கான தருணம் இது என்றார் அவர். பரவெளியில் சொர்க்கத்தின் மாளிகையை அமைக்க சீனா திட்டம். மேலும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். We'll be right back.
மூலிகைகளுக்கும் நமக்குமான தொடர்பு பண்டைய காலம் தொட்டு நீடிக்கிறது. காட்டில் வளர்ந்த மூலிகைகள் இன்றைய நவீன காலத்தில் நம் வீட்டு தோட்டங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. மூலிகை வளர்ப்பை சிலர் தங்கள் அவசர தேவைக்காக பராமரித்து வருகின்றனர். ஆனால் அவற்றை கொண்டு வருமானமும் ஈட்ட முடியும், புத்தாக்கங்களையும் மேற்கொள்ள முடியும் என மெய்ப்பித்திருக்கிறார் சிலாங்கூர் ஸ்ரீ கம்பாங்கனை சேர்ந்த ஷாமலா சுப்பிரமணியம். சோப்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் நீம் என் குப்பமினி சோப்புன்னு அப்படின்னு நான் வெளியே விப்பேன். அதுவும் வந்து ஏர் ஆயில், இது இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம அந்த சோப் தயாரிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அது சருமத்துக்கு தான் பயன்படுத்த போறீங்க. நம்மளோட லார்ஜ் ஆர்கன் இந்த பாடின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் தான், நம்ம சருமம் தான். அப்ப அந்த சருமத்துல நீங்க வந்து அப்ளை பண்ற ஒவ்வொரு ஜாமாவும் உங்க உடலுக்கு போய் சேருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுய தேவைக்காக பொருட்களை தயாரித்து வந்த ஷாமலாவுக்கு COVID-19 தொற்று காலம் இணையம் வாயிலாக வர்த்தக வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தது. பிகேபியில எல்லாமே வந்து ஃப்ரீ வெபினார்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா வந்து அரசாங்கம் வந்து பிரித்தானியன் மூலியமா, ஜவத்தான் பிரித்தானியன் மூலியமா நிறைய பேருக்கு வந்து இலவச வசதிகள் செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து சாயில் ஃபார்ம் அண்ட் சாயிலஸ் ஃபார்ம்னு இருக்கு. அந்த சாயிலஸ் ஃபார்ம் வரப்ப இந்த ஃபெட்டிகாசி, இந்த ஹைட்ரோபோனிக்ஸ், அப்ப அந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. நேரத்தை மட்டுமே நம்ம முதலீடா யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மூலிகைகளை பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வதின் வழி மேலும் புதிய பொருட்களை உருவாக்க இயலும். மண் கலவை, நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கணும், நீர் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இது இருந்தாவே ஒரு செடி வந்து அழகாக வந்து செழிப்பாக வளரும். இன்னொன்று வந்து மைபியோ ஹர்ப்ஸில் வந்து இந்த வீட்டிலேயே கார்டன் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு தமிழ் ஃப்ரீ வெபினார்ஸ் வச்சுருந்தேன் 2 வாரம் முன்னுக்கு. நீங்கள் வந்து அந்த ஒரு 1 ஹவர் நீங்கள் அந்த வெபினார்ஸை பார்த்தாவே நீங்கள் ஃபுல் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கார்டன் அமைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுலேயே தெரிஞ்சிடும். வீட்டுக்கு ஒரு மூலிகை தோட்டத்தை உருவாக்குவதன் மூலம் அடுத்த தலைமுறைகள் அதன் நன்மைகளை அறிந்து கொள்ள இயலும், நலமான வாழ்க்கையையும் வாழ முடியும். மேலும் சில உள்ளூர் செய்திகள். இன்று அனுசரிக்கப்படும் நுசுல் அல் குரானை முன்னிட்டு பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் திருக்குரான் புனித நூலை வாசிக்க அதிக நேரத்தை செலவிடுமாறு முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டார். அதன் வழி திருக்குரான் எடுத்துணர்த்தும் வாழ்வியல் தத்துவங்களை புரிந்து கொள்வதோடு அவற்றை நன்முறையில் பின்பற்றி முஸ்லிம்கள் நிறைவாக வாழ முடியும் என பிரதமர் வலியுறுத்தினார். நபிகள் நாயகத்திற்கு இறைவன் அருளிய அரிய புனித நூல் திருக்குரான். அந்த புனித நூலை முஸ்லிம்கள் இன்றளவும் வாழ்வியல் வழிகாட்டியாகவும் கடைபிடித்து வருகின்றனர் என பிரதமர் அவரின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கல்வி அறிவு, சமய அறிவு என உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அந்த புனித நூல் உள்ளடக்கியிருப்பதாக தான்ஸ்ரீ முஹிடின் குறிப்பிட்டார். இவ்வேளையில் மலேசியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் நோன்பை நிறைவாக கடைபிடிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இவ்வாண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஹாப்பி பூம் மற்றும் பாப் அப் என 36 வகை வானவேடிகள் மட்டுமே விற்பனை செய்ய முடியும். அவற்றை விற்க PDRM அரச மலேசிய போலீஸ் படை நிர்ணயித்துள்ள கடும் விதிமுறைகளை வணிகர்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என புகேட் அமானின் நிர்வாக பிரிவு துணை இயக்குநர் டத்தோ மாட்காசிம் காரிம் அறிவுறுத்தினார். மலேசியாவில் பெருநாள் காலங்களில் வானவெடிகளை இறக்குமதி செய்து அவற்றை மக்களுக்கு விற்பனை செய்ய உள்நாட்டு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் 1957 வெடிமருந்து சட்டத்தின் கீழ் 1995 பட்டாசுகள் மற்றும் வானவெடிகள் மீது அரசாங்கம் விதித்துள்ள தடை இன்னும் நடப்பில் இருப்பதை டத்தோ மட்காசேம் சுட்டிக்காட்டினார். அவற்றை 30 நாட்களுக்கு மட்டுமே விற்பனை செய்ய முடியும். பெருநாளுக்கு 15 நாட்கள் முன்னதாகவும் பெருநாளுக்கு 15 நாட்களுக்கு பின்னரும் மட்டுமே அவற்றை விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசுகளை விற்பனை செய்யும் வணிகர்கள் விற்பனைக்காக முறையான ஆவணங்களையும் உரிமத்தையும் கொண்டிருக்க வேண்டும். வியட்நாமில் இவ்வாண்டில் நடைபெறும் சி விளையாட்டுப் போட்டி MTBC மலேசிய தென்பின் பவுலிங் சங்கம் அப்போட்டிக்கு இளம் ஆட்டக்காரர்களை அனுப்ப முடிவு செய்துள்ளது. அதற்கு ஒருமித்த ஆதரவை புலப்படுத்தியுள்ளனர் தேசிய மூத்த தென்பின் பவுலிங் வீரர்கள்.
இளம் ஆட்டக்காரர்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கு வியட்நாமிய சி விளையாட்டுப் போட்டி ஒரு தளமாக அமையும் என மூத்த தென்பின் போலிங் விளையாட்டாளர் திமித்தான் நம்பிக்கை தெரிவித்தார். அப்போட்டியில் பதக்கத்திற்கு குறிவைக்கப்படவில்லை என்றாலும் இளம் ஆட்டக்காரர்கள் நிச்சயம் அதிரடி படைப்பார்கள் என்றார் அவர். இவ்வேளையில் வியட்நாமில் களமிறக்கப்படும் இளம் போட்டியாளர்கள் தனித்திறமையை கொண்டிருப்பதாக மற்றொரு மூத்த ஆட்டக்காரரான சிதி சஃபியா அமீரா அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். மலேசியர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவர்கள் நாட்டிற்கு பதக்கங்களை குவிப்பார்கள் என அவர் மேலும் சொன்னார். குரலும் விளக்கமும் குரல் 577 கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கருணை மனம் கொண்டோருக்கு இருப்பதே கண்கள் கருணை இல்லாதோர் கண்ணற்றோராக கருதப்படுவர் என்பது வள்ளுவன் வாக்கு. இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் வரையில் 600க்கும் மேற்பட்ட கடல் பசுக்கள் மடிந்துள்ளன. அழிந்து வரும் கடல் பசுக்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மீன்வள மற்றும் வனவிலங்கு சரணாலய ஆணையம். அந்த காட்சி தொகுப்புடன் இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம்.